உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணி ஃப்ரம் மார்க்கே வாழ்த்தானே. இந்த உலகத்தில் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் என்னால் தன்னிச்சையாக வாழ்ந்துட முடியும் அப்படின்னு சொல்லி யாராலையுமே சொல்ல முடியாது. மனுஷனாக இருக்கட்டும், மிருகங்கள், தாவரங்கள், ஏன் இந்த இயற்கையாக கூட இருக்கட்டும், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து பின்னி பண்ணிஞ்சால் அந்த பூமி அப்படிங்கிறது சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சுழற்சியில் ஏதோ ஒரு உயிரினமோ இல்லை தாவரமோ காணாமல் போச்சு இல்லை அழிஞ்சு போச்சு அப்படின்னா அங்கே தான் பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட அறிவியல் அப்படிங்கிறது ராக்கெட் வேகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதனால் பல உயிரினங்கள் தாவரங்களை நம்ம ஏற்கனவே அழிச்சிட்டோம். ஆனால் வந்து இந்த அழிச்சதன் காரணமாக தான் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு நம்ம ஆளாயிட்டு இருக்கோம். குளோபல் வார்மிங், பனி உருகிறது, கடல் மட்டம் லெவல் அதிகமாகிறது அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறோம், இந்த தாவரங்கள் உயிரினங்கள்லாம் இருந்திருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகளே வந்திருக்காது அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் என்ன பண்ணுறது, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நம்மளோட டைம் மிஷினும் கிடையாது. நம்மளோட பழைய காலத்தை போய் திருத்திட்டு நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு டைம் மிஷின் இல்லை. பட் ஆனால் சயின்டிஸ்ட் இதுக்கு இன்னொரு சொல்யூஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அழிஞ்ச உயிரினங்களை திருப்பி ரீக்ரியேட் பண்ணலாம். ரீக்ரியேட் பண்ணுறது மூலயமா இந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிறத திருப்பி நம்ம வந்து பழைய நிலைமை கொண்டு வரலாம் சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிற பிரச்சனைக்காக சொல்யூஷன் தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு உயிரினம் வந்துச்சுன்னா இந்த குளோபல் வார்மிங்கை சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மாதிரியான உயிரினம், குளோபல் வார்மிங்கை சரி செய்கிற அளவுக்கு என்ன ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனை பேர் ஐசேஜ் படம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாது. இல்லை பிரம்மாண்டமான ஒரு யானை, பெரிய தந்தம், நீட்டாக முடியெல்லாம் வச்சுட்டு பனிப்பாறையில் ரொம்ப அசால்ட்டாக நடந்துகிட்டு இருக்கும். இந்த யானையோட பேர் மாமத யானை, ஓலி மமோத், அப்படிலாம் சட யானை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இந்த யானையோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் சைபீரியா அப்படிங்கிற பகுதியில் ரொம்ப அதிகமாக கிடைக்குது. இந்த ஒரு யானையை தான் நம்மளோட சயின்டிஸ்ட் ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு யானையை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கும் குளோபல் வார்மிங்க்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது அட்மாஸ்பியரில் கார்பன் லெவல் அதிகமாகிறப்ப ஹீட் ஆகி பனிப்பாறைகள் உருகிறது தான். இந்த கார்பன் லெவலை கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்க ஒரே ஆப்ஷன் தாவரங்களை அதிகமாக வளர்க்குறது அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த சைபீரியா பகுதியில் பாசி தான் ரொம்ப அதிகமாக படர்ந்துருக்கு இந்த பனிப்பாறைகள் மேலே. பாசியோட குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பனை வந்து கம்மி பண்ணாது, அதனால குளோபல் வார்மிங் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ஆனால் அங்கே ஒரு உயிர் சூழல் இருந்துச்சு அப்படின்னா கம்மி பண்ண முடியும்ல. அதுக்காக தான் இந்த மாமத யானைகளை நம்ம கிரியேட் பண்ணி அந்த இடத்துல விட்டால் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்காங்க. யானையோட குணம் தெரியும், நம்ம ஊரில் இருக்கிற யானையினால ஒரு காட்டே உருவாக்க முடியும். பட் ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற யானையினால அந்த பணியில் சர்வே பண்ண முடியாது. பட் ஆனால் அந்த மாமத யானையினால கண்டிப்பாக அந்த இடத்துல சர்வே பண்ணி ஒரு உயிர் சூழலை உருவாக்க முடியும். அதோட சாணத்தின் மூலயமா ஒரு உயிர் சூழலை உருவாக்க முடியும் அப்படின்னு தான் இந்த மாமத யானையை இப்போ ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா 2013 கொலாசல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, ஜார்ஜ் சர்ச் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு கீழே இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. இப்போ தான் 2019 நியூயார்க்கை சேர்ந்த ஹைப்பர் ஜெயிண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, நான் ஃபண்டு தரேன், நீங்கள் இப்போ இதை பண்ணுங்கள், இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஃபண்டு தரதுக்கு முன் வந்திருக்காங்க. சரி, ஃபண்டு தான் கிடச்சிருச்சு, இந்த ப்ராஜெக்டை சீக்கிரமாக முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. என்ன பிரச்சனைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உயிரினத்தை ரீக்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. இது வரைக்கும் நம்மள்கிட்ட ரெண்டு மெத்தட் தான் இருக்குது ஒரு உயிரினத்தை ரீக்ரியேட் பண்ண. குளோனிங் பண்ணலாம் அப்படின்லாம் மரபணு பொறியியல் மூலயமா ஒரு உயிரினத்தை திருப்பி மாற்றி அமைக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் தான் நம்மள்கிட்ட இருக்குது. பட் ஆனால் இந்த குளோனிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து உருவாகிற அந்த உயிரினங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏற்கனவே டோலி அப்படிங்கிற ஒரு செம்மறியாடு உருவாக்கி அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து உயிரிழந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி பைரினியன் ஐமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்டோட வகை, இது 2000 முன்னாடி வாழ்ந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதை எப்படியாச்சும் ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை குளோனிங் பண்ணி ஒரு ஆட்டோட வயத்தில் செலுத்தி அந்த பிறந்த கொட்டி வெறும் 7 தான் உயிரோடு இருந்துச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகள் குளோனிங்கில் இருக்குது. சரி, மரபணு மாற்ற முறையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏற்கனவே டேமேஜ் ஆன மரபணுக்கள் தான் நம்மளால் கலெக்ட் பண்ண முடிஞ்சு. ஏன்னா பல வருடங்கள் வந்து அது புதைப்படிமமாக இருக்கும்போது அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது டேமேஜ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பல துணுக்குகள்லாம் எடுத்து ஓரளவுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாமத யானைக்கும் நம்மளோட ஆசியாவில் இருக்கிற யானைகளுக்கும் ஒரு நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 99% வந்து ரெண்டு யானைகளும் ஒரே மாதிரி சிமிலரான யானைகள் தான் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த ஆசிய யானைகளை எடுத்து இந்த பணியில் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இருக்கும்ல, அந்த மாமத யானைகள்லேருந்து கலெக்ட் பண்ணாங்களா, ஸோ அதில் வந்து இந்த நீட்டாக முடி வளர்றது, அதுக்கப்புறம் வந்து மொத்தமான தோல், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரிலேட்டடான மரபணு குறிப்பை மட்டும் எடுத்து நம்மளோட ஆசிய யானைகளில் செலுத்துறது மூலயமா இந்த மாமத யானைகளை ஒரு கலப்பு உயிரின மாதிரி உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் இருக்காங்க. இந்த உயிரினத்தை கொண்டு போய் நம்ம சைபீரியா பகுதியில் விடும்போது அந்த இடத்துல அந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியும், அந்த உயிர் சூழலை ஏற்படுத்த முடியும், அதனால் குளோபல் வார்மிங்கை கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எதிர்ப்புகள் இல்லாமல் இல்லை. ஏன்னா வந்து ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு உயிரினம் அதோட திங்கிங் தாட் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு தெரியாது. ஏன்னா டைனோசஸ் அப்படிங்கிறது எவ்வளோ மோசமானது அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி இதுகிட்டையும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன வேணாலும் பண்ணலாம் ஃப்யூச்சரில் இதை ரீக்ரியேட் பண்ணுறது மூலயமா அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து இதுக்கான க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது வந்து இந்த கான்செப்ட், இவங்க யோசிக்கிற கான்செப்ட் எந்த அளவுக்கு ஒர்த்தபிளாக இருக்க போது, எந்த அளவுக்கு இந்த உயிரினத்தை கிரியேட் பண்ண போகிறாங்க, எந்த அளவுக்கு இது குளோபல் வார்மிங்கை கம்மி பண்ண போதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விடியும் நாளே விடையலாகட்டும், விழித்திருப்போம் விதைகளாக. அன்டில் பை பை.